Hi friends, welcome back to my channel Sandy's Creative Corner. Now I'm Sandy and I'm எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாமளும் நலமாவும் சேஃபா இருக்கோம். நம்மளுடைய சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல என்னோட சேனலோட வீடியோஸ் எல்லாமே வந்து உடனுக்குடன் வந்துடும். வாங்க இன்னைக்கான டிஏஒய் என்னன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது வந்து லெஃப்ட் ஓவர் கிளாத்தை வச்சு ஒரு ஃபேப்ரிக் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு கிளாத்து, இதோட மெஷர்மெண்ட் என்னன்னு சொல்லிடுறேன். நான் இன்றைக்கி வந்து ஒரு சுடிதார் கிளாத்தும் வந்து ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியலும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இப்போது வந்து இதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதோடய மெஷர்மெண்ட் என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா வந்து லென்த்தும் வித்தும் வந்து பார்த்திங்கன்னா 46 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ லென்த் வந்து 46 சென்டிமீட்டரும் பிரெத்து வந்து 46 சென்டிமீட்டரும் இருக்கிற மாதிரி வந்து கிளாத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு கிளாத்துமே வந்து இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸிங் கிளாத்தும் வந்து பார்த்திங்கன்னா 46 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஆட்டா பேகு, ரைஸ் பேகு, இந்த மாதிரி சிமெண்ட் பேக்லாம் திக்காக இருக்கக்கூடிய எந்த பிளாஸ்டிக் பேக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்டர்ஃபேஸிங்காக. நான் இன்றைக்கி வந்து இந்த கிளாத் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் கிளாத்தை வச்சிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் கிளாத் இருக்கு இல்லையா, இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரைட் சைடு வந்து ஒன்றா ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ராங் சைடு நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸிங்கை மேலே வச்சுருங்க. மேலே வச்சுட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையல் போடணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது ஏன் மார்க் பண்ணுறேன்னா இது மூலமாக தான் நம்ம வந்து இந்த துணியை வந்து திருப்பி நம்ம குட் சைடாக வந்து திருப்ப போகிறோம். அதனால் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் வந்து கேப் விட்டுட்டு மிச்சம் எல்லா இடத்துலையும் வந்து தையல் போட்டுடலாம். இந்த கேப் விட்டுருங்க. மற்றபடி வந்து 4 பக்கமும் நம்ம தையல் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து பெல் பின் செக்யூர் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல மட்டும் நான் பெல் பின் செக்யூர் பண்ணல, மற்ற எல்லா இடத்துலையும் வந்து பெல் பின் செக்யூர் பண்ணிவிட்டு தையல் போட்டு கொண்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ அந்த கேப் வந்து இந்த இடத்துல வந்து விட்டுருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஸ்டிச் வந்து பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து தையல் பிரியாமல் இருக்கும். இப்போ எக்ஸஸாக இருக்க கிளாத்லாம் அந்த மாதிரி ட்ரிம் அவுட் பண்ணிடலாம். இந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து ட்ரிம் அவுட் பண்ணிவிடுங்க. இது போல் வந்து இந்த ஷார்ப்பாக இருக்க இந்த கார்னர்ஸ்லாம் வந்து நல்லா ட்ரிம் அவுட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம திருப்பி விடும்போது வந்து எஜஸ்லாம் வந்து ஒரு ஷார்ப்பாகவும் பாயிண்டடாக ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷ் கிடைக்கும். அதனால் வந்து இந்த லைனிங் கிளாத்தில் வந்து இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுடலாம் பாருங்கள். இப்போ திருப்பி விடும்போது நான் உள்ளே கை விட்டுட்டு இந்த கார்னரை வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சி இழுக்கிறேன் பாருங்கள். ஈஸியாக நம்ம கிளாத்தை திருப்பி விட்டுடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு முனையும் நீங்கள் வந்து கையால் பிடிச்சிட்டு இப்படி மடக்கி விட்டுட்டு அதை ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து கிளாத்தை திருப்பி விட்டுடலாம். இப்போ திருப்பி முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள். கார்னர்ஸ்லாம் வந்து திருப்பும் போது அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக திருப்பி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பி விட்டாச்சு. இந்த எஜஸ்லாம் வந்து கையால் இப்படி இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா வந்து அது பாயிண்டடாக வந்து ஷார்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் இருக்க கிளாத் கூட வந்து நல்லா வந்து ஒரு ஃபைன் ஃபினிஷாக வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக குட் சைடாக வந்து திருப்பி விட்டாச்சு. இப்போ அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு பெல் பின் செக்யூர் பண்ணிவிட்டு தயார் போட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல பெல் பின் செக்யூர் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா வந்து பெல் பின் செக்யூர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு படிமான தையல் வந்து போட்டுடலாம் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம படிமான தையல் போட்டு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய கிளாத் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு இதை ரெண்டாக மடிச்சிருங்க, ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா வந்து மடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் × 10 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. லென்த்தும் வித்தும் வந்து பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி வந்து ரெண்டு கார்னர்ஸ்லேயும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க.
இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டயக்னலாக ஒரு கோடு வரைய போகிறோம். இது போல் வந்து ரெண்டு பக்கமும் வந்து டயக்னலாக கோடு போட்டுருங்க. போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துலையும் வந்து பெல் பென் செக்யூர் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து நகராமல் இருக்கும் நம்ம தையல் போடும்போது. அதே மாதிரி நம்ம மேலேயும் வந்து பெல் பென் செக்யூர் பண்ணிடலாம். இப்போ நம்ம தையல் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பக்கமும் தையல் போட்டாச்சு. இப்போ பெல் பென்னை ரிமூவ் பண்ணிடுறேன், மேலேயும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இதை அப்படியே நம்ம வந்து திருப்ப போகிறோம். இந்த மாதிரி திருப்பும் போது இந்த ரெண்டு எஜ்ஜையும் வந்து ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு பெல் பென் செக்யூர் பண்ணிவிடுங்க. அதே போல் இந்த பக்கமும் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எஜ் டு எஜ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பெல் பென் செக்யூர் பண்ணிவிடுங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரெண்டு கார்னரும் வந்து 10 cm x 10 cm வந்து மார்க் பண்ணிவிடுங்க. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, 10 cm இருக்கான்னு லென்த்தும் வித்தும். அதே போல் வந்து இந்த கார்னர்லேயும் வந்து 10 cm x 10 cm வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மறுபடியும் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டயக்னல் லைன் வரைய போகிறோம். இந்த பக்கமும் ஒரு டயக்னல் லைன் வரைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரி இந்த இடத்துலையும் வந்து பெல் பென் செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து செக்யூர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துலையும் செக்யூர் பண்ணிவிட்டு தையல் போட்டுடலாம் இந்த லைன் மேலே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தச்சு முடித்தாச்சு, பெல் பின் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருக்க த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் கிடச்சிருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் இது எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணி தைக்கிறது அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு கோன் ஷேப் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த கோன் மாதிரி இருக்குது பாருங்கள். இது நாலு பக்கமும் இதே மாதிரி கோன் இருக்கும். இது வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ரெண்டு பக்கமும் வந்து ஒரு பெல் பின் செக்யூர் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பக்கமும் இந்த பக்கமும் மேலே வந்து தையல் போட போகிறோம். இப்போ எல்லா பக்கமும் வந்து கீழே மட்டும் பாட்டமில் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பெல் பின் செக்யூர் பண்ணிவிடுங்க. மேலே வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம தையல் போட போகிறோம். அதனால் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே மட்டும் வந்து பெல் பின் செக்யூர் பண்ணிடலாம். இப்போ எல்லா பக்கமும் நான் வந்து பெல் பின் செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ மேலே மட்டும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா வந்து தையல் போட போகிறோம். ஸோ எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பெல் பின் செக்யூர் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம தையல் போடலாம். மேலே வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தையல் போட போகிறோம் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து தையல் போட்டுருங்க. பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பக்கமும் இதே போல் தச்சாச்சு. மேலே வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம ஹாஃப் ட்ரையாங்கிள் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நம்ம வந்து எல்லா இடத்துலையும் தையல் போட்டதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம செக்யூர் பண்ணியிருக்க எல்லா பெல் பின் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து பொசிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ஃப்ளாப் மாதிரி இருக்கிறது இல்லையா, அதை வந்து இப்படி மடக்கி விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு அழகான பட்டன் வச்சு தச்சிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் திருப்பியும் வந்து பெல் பின் செக்யூர் பண்ணுறேன் பாருங்கள். நாலு பக்கமும் வந்து பெல் பின் செக்யூர் பண்ணிவிடுங்க. எல்லாம் கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பெல் பின் செக்யூர் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெல் பின் செக்யூர் பண்ணியாச்சு, எல்லாமே ஈவனாகவும் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு கேப் இருக்குது பார்த்திங்க, இதுக்குள்ளே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பெல் பின் செக்யூர் பண்ண இடத்துல வந்து ஏதாவது ஒரு அழகான பட்டனை வச்சு தச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து குரோஷெட்டில் வந்து
பட்டன் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பட்டனை வச்சு தான் நான் வந்து தைக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி க்ரோஷட் பட்டன் இல்லையோ, நீங்கள் வந்து பிம்பாம் பால்ஸ் இல்லை வந்து நார்மல் பட்டன் இல்லை வந்து ஸ்டோனு பீட்ஸு இந்த மாதிரி ஏதாவது வந்து வச்சு நீங்கள் தைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த க்ரோஷட் பட்டன் தான் தைக்க போகிறேன் பாருங்கள். இப்போ வந்து எங்கே வைக்க போகிறேன் அப்படின்றத கரெக்டாக வந்து நான் பார்த்து வச்சுக்கிறேன். இது போல் வந்து பெரிய பெரிய பீட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அழகாக வந்து தச்சுக்கலாம். அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். உங்கள்கிட்ட என்ன மாதிரியான பொருள் பட்டன் இருக்கோ அந்த மாதிரியான பொருளை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ரோஸ் கூடும், சாட்டன் ரோஸ் இருக்குல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் அழகாக வந்து வச்சு தச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும். உங்களுடைய பர்சனல் சாய்ஸை பொறுத்து நீங்கள் அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்து பியூர்லி வந்து டெக்கரேட் பண்ணுற ஆப்ஷன் மட்டும்தான். இல்லைன்னா நீங்கள் சிம்பிளாக வந்து அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுடலாம். தையல் போட்டால் அந்த இடத்துல தையல் தெரியுன்றதுக்காக வந்து ஏதாவது ஒரு பட்டனோ ஸ்டோனோ இல்லை குந்தன் ஸ்டோனு பீட்ஸு சாட்டன் ரோஸ் இந்த மாதிரி எந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி அழகாக தச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே உங்களுடைய பர்சனல் சாய்ஸ் தான். இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக தச்சு முடிச்சுட்டு எப்படி இருக்குது இந்த அவுட்கம் அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பக்கமும் தச்சு முடிச்சுட்டேன். பெல் பின் செக்யூர் பண்ணதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைனல் அவுட்கம் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சூப்பரான ஃபேப்ரிக் ஸ்டோரேஜ் பாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லெஃப்ட் ஓவர் கிளாத்தை வச்சு நம்ம அருமையாக ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டிச்சிங்க்கு தேவையான எல்லா பொருளும் நான் வந்து இதில் வைக்கிறேன். இந்த சைடில் வந்து நம்ம அந்த கோன் ஷேப்பில் வந்து பாக்கெட் மாதிரி தச்சோம் இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கர் பென்சில் பென்சில்லு சிசர்ஸு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு டேபிளை வச்சுக்கிறீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு மல்டி ஃபங்க்ஷனலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேர் பேண்டு கிளிப்பு கூட நீங்கள் அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி உங்களுடைய வார்ட்ரூப்லேயோ இல்லை வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி சீப்பு எல்லாத்தையும் வந்து இந்த சைடில் வந்து வச்சுக்கிறேன் பாருங்கள். இது போல் நீங்கள் அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது நல்லா டீப்பாக நம்ம தச்சுருக்கறனால வந்து பார்த்திங்கன்னா இதோட கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்கும். நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வார்ட்ரூப்பில் வந்து இந்த மாதிரி ஹேண்ட் கவர்ச்சீஃபில் மாஸ்க்கு அந்த மாதிரி கூட நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் பண்ண எல்லா கிராஃப்ட் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்த கிராஃப்ட் எல்லாமே வந்து என்னோடய இன்ஸ்டா பேஜில் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. நான் வந்து லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து வரக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் அமிச்ச ஃபோட்டோவையும் உங்கள் பேரையும் நான் வந்து கண்டிப்பாக என்னோடய வீடியோவில் அட்டாச் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை அண்டில் தென் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப். டேக் கேர், பாய்.